நியூ செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிளவ ஆண்டு மாசி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகள். இன்றைய நாளின் சிறப்பு, இன்று பௌர்ணமி திதி, இன்று கீழ்நோக்கு நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். இன்றைய வார சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்று வடக்கு திசை நோக்கி பிரயாணம் செய்பவர்கள் ஆலயங்களுக்கு பால் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 வரையிலும், இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரையிலும். இன்றைய குளிகன் நேரம் பகல் 10:30 முதல் 12:00 வரையிலும். இன்றைய திதிகள், இன்று இரவு 11:38 வரையிலும் பௌர்ணமி திதி, அதற்கு பின்பு பிரதமை திதி. இன்று நாள் முழுவதுமே சித்த யோகமாக அமைகிறது. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:13 வரையிலும் ஆயில்யம், அதற்கு பின்பு மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் மற்றும் உத்திராடம். இன்றைய சுபஹோரையை பார்க்கலாம். இன்று காலை 7:00 முதல் 8:00 வரையிலும் சந்திரஹோரை. இந்த புதன்கிழமை சந்திரஹோரையில் இன்று பௌர்ணமி திதியாக இருப்பதனால், இந்த சந்திரஹோரையில் புதன்கிழமை கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்வது நல்லது. உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பில் கவனமின்மை மற்றும் மறதி இது போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு காலை 7:00 முதல் 8:00 வரையிலும் இந்த சந்திரஹோரையில் தீபம் ஏற்றினால், இன்ற நாளில் புதன்கிழமையில் புதன் சந்திரன் பொதுவாகவே மனக்குழப்பத்திற்கு உண்டான கிரகங்கள். ஸோ இந்த மனக்குழப்பங்கள் இல்லாமல், சில பேருக்கெல்லாம் சித்த பிரம்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தானே பேசிக்குவாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ், மன ரீதியான பிரச்சனைகள், இந்த குறையில் தீபமேற்றி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்ய உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். பண விவகாரங்கள் மற்றும் உங்களுக்கு நிறைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் இந்த குறையில் தீபமேற்றுவது சிறப்பு. இன்றைய பஞ்சாங்க குறிப்பை பார்த்தோம். இந்த நாள் சிறப்பாக அமைய நாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.